வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருவாழ் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நன்மக்கட்பேறு, விர்ச்சுவஸ் சில்ட்ரன். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்மிகு ஸ்கை பேராசிரியை திருமதி கனகலதா டி அம்மா அவர்கள் மைசூர் பிருந்தாவன் ஸ்கை அறக்கட்டளையிலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும், கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் டிப்ளமா மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஸ்மார்ட்டில் ஸ்கை பேராசிரியையாகவும் பணியாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் கடந்த 21 ஆண்டுகளாக தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்மிடையே உரையாற்ற உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா விருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தியுதவி, என் சந்தோஷ செய்தியுதவி, என் சந்தோஷ செய்தியுதவி. வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே, வாழ்க வளமுடன். என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தரை வணங்கி எனக்கு வழிகாட்டிகளாக விளங்கும் மற்றும் விளங்கிய குருமார்களையும் வணங்கி ஆசான் அருட்தந்தை அவர்களின் அருளாசியோடு இன்றைய சிந்தனையை துவக்குவோம். மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் தனபதி, டாக்டர் விஜயா தனபதி அவர்களுக்கும் ஜூம் இணையத்தின் மூலமும் யூடியூப் இணைப்பின் மூலமும் இந்த ஆத்ம சங்கமத்தில் சங்கமத்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இதனை தொகுத்து வழங்கும் கருணாகரன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நன்மக்கட்பேறு என்று பார்த்தோம். நன்மக்கட்பேறு, அதற்கு நன்மக்கட்பேறு என்றால் நாம் குணமுள்ள நல்ல மக்கள், ஒழுக்க சீலரான நல்ல மக்கள் என்று பொருள் கொள்ளலாம். இந்த மாதிரியான மக்கள் நமக்கு வேண்டுமென்றால் அதற்கு பெற்றோரின் பங்களிப்பு என்ன என்பதை பற்றியும் சற்று இன்று சிந்திப்போம். பெரியவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று கூறி ஆசீர்வதிக்கிறார்கள். அவை புகழ், வெற்றி, பணம் அல்லது பொன், இரக்கம், அறிவு, அழகு, கல்வி, நோயின்மை, வலிமை, நல்வழி, உணவு, நன்மக்கள், பெருமை, இனிமை, துணிவு, நீண்ட ஆயுள் என்பனவாகும். இவற்றுள் ஒன்றான நன்மக்களை பற்றியே இன்று சிந்திக்க விரும்புகிறோம். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு, இது திருக்குறள். இதன் பொருள், நற்குண செய்கைகளை கொண்ட தம்பதியர்களை கொண்ட குடும்பம்
ஒரு அழகான நல்ல குடும்பம் என்று சொல்லுவார்கள். அத்தகைய நல்ல குடும்பத்திற்கு அதனினும் சிறப்பு நல்ல அழகிய அணிகலன் எனப்படும் நல்ல மக்களை குழந்தைகளை பெற்றெடுத்து நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதேயாகும். வெறும் பிள்ளைகள் பெற்றெடுப்பது அணிகலன் ஆகிவிடாது. எனவே நன்மக்கட் பேறு என்று சுட்டிக்காட்டி நல்ல பிள்ளைகளாகவும் வளர்க்க வேண்டும் என்றார் திருவள்ளுவர். இக்குறள் வாழ்க்கை துணை நல அதிகாரத்தை சார்ந்தது. ஒரு நல்ல வாழ்க்கை துணைவன் அல்லது துணைவியின் இலக்கணம் பெற்ற குழந்தைகளை நன்றாக வளர்த்து சான்றோர்களாக வளர்ப்பது. அப்படிப்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு அழகிய அணிகலன் போல. ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருந்தும் குழந்தைகளை நன்றாக வளர்க்கவில்லை என்றால் தலை குனிந்துதானே நடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாரின் பாரம்பரியமும் நன்றாக தழைக்க வேண்டும் அல்லவா? குழந்தைகள் ஒரு வரம் என்றால் மக்கட்பேறு என்று மட்டும் சொல்லியிருக்கலாம் அல்லவா? பிறக்கும் குழந்தைகள் எல்லாமே நல்ல பிள்ளைகளாக வளர்வதில்லையே. நம் மகாத்மா காந்திஜிக்கு அவர் காந்தியாக இருக்கும்போது அவருக்கு ஹரிலால், மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ் என நான்கு புதல்வர்கள் உண்டு. இதில் ஹரிலால் என்பவர் மூத்தவர். ஹரிலால் காந்தி லண்டனில் பேரிஸ்டர் படிப்பை முடித்து இந்தியா திரும்பும் வரை காந்தியின் அண்ணன் இல்லத்தில் காந்தியை பற்றி அறியாமல் வளர்ந்தார். காந்தியின் அண்ணனின் கண்காணிப்பில் ஹரிலால் வளர்ந்தார். தந்தை தாயுடன் வளராததால் அவர் ஊதாரியாக தாசிகளுடன் தொடர்பு மது என வளர்ந்தார். ஹரிலால் தனியாக வளர்வதற்கு சூழ்நிலை காரணம் என்றாலும் அதனை யார் அறிவார்? மூத்த பையன் அயோக்கியன் என்றுதானே சொல்வார்கள். ஆனால் மற்ற மூன்று பிள்ளைகளான மணிலால், ராம்தாஸ், தேவதாஸ் மிக உத்தமர்கள், சான்றோர்கள். இன்றும் அவரவர் சொந்த கால்களில் நின்று நல்ல இடங்களில் காந்தியின் பெயர் இன்றி தங்களுக்கென்று நல்ல பெயர் பெற்று உள்ளவர்கள். அம்மூவரும் காந்தியின் நேரடி கண்காணிப்பில் எந்த சலுகையும் இன்றி வளர்ந்தவர்கள். அப்படி இருந்தாலும் காந்தி இன்றும் வரலாறு சற்றும் தெரியாத சில மக்களால் வசைபாடப்படுகிறார். ஏன்? அவர் பெற்றதில் ஒரு குழந்தை உருப்படி இல்லை, அவ்வளவுதான். ஆக காந்தியும் கஸ்தூரிபாயும் அவர்கள் அணிகலன்களை இழந்தார்கள். அது மட்டுமின்றி ஒரு குழந்தை நன்றாக வளரவில்லை என்றால் பெற்றோர்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த கரும்புள்ளி நீங்காது. மங்களமாகியது இல்லற வாழ்க்கை. சிறந்த இல்வாழ்க்கையின் பயன் நன்மக்கட்பேறு. இதனை மற்றொரு குறளில் திருவள்ளுவர் பெருமாள்வற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அந்த பிறர் என்று எடுத்து கூறியுள்ளார். இந்த உலகில் பல்வேறு பேறுகள் உள்ளன. அவற்றில் சில பொன், பொருள், போகம், புகழ், மக்கட்பேறு முதலியன. இவை யாவற்றிலும் சிறந்தது மக்கட்பேறு. ஏன்? முன்னே சொன்ன பொன், பொருள், போகம், புகழ் ஆகியவற்றுள் ஒன்றை பெற்றாலும் சரி, பலவற்றை பெற்றாலும் சரி, வாழ்க்கை முழுமை ஆகாது. அதோடு மானுட இயக்கத்தின் தொடர்ச்சிக்கு அரண் செய்வதாகவும் ஆகாது. ஆதலால் இல்வாழ்வு வாழ்வோர் வரக்கூடிய பேர்களில் தலையாயது மக்கட்பேறாகும். இந்த மக்கட்பேரையே தலையான வரமாக செல்வமாக கூறியுள்ளார். மானுட இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆக்கத்திற்கும் துணை செய்வது
மக்கட்பேரே. அதோடு தத்துவ இயல்பளி ஒரு உயிர் மானுட பிறப்பு எய்தினால்தான் அமர நிலை எய்துகிறது. அதனாலேயே பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை என்று தெளிவாகவும் உறுதியாகவும் கூறுகிறார் திருவள்ளுவர். அண்ணல் காந்தியடிகள் சிறப்பு பொருந்திய வீட்டுக்கு இணையான பல்கலைக்கழகம் இல்லை என்று கூறியுள்ளார். நல்ல பெற்றோர்களே குழந்தைகளுக்கு நல்ல ஆசிரியர். அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆதம்ஸ் தன்னுடைய கடவுள் பக்தி அறநெறி பெற்று அனைத்துக்கும் தன்னுடைய தாயே காரணம் என்று கூறுகின்றனர். மக்களாவதும் மாக்களாவதும் பெற்றோரின் பொறுப்பேயாகும். இதில் மாக்கள் என்றால் விலங்குகள் என்பதை நாம் மறந்திருக்க மாட்டோம். அறிவறிந்த பெற்றோரே அறிவறிந்த மக்களை தருகின்றனர் என்பதே வள்ளுவமாகும். இன்று பெரும்பாலான குடும்பங்களில் 15 வயதை கடந்துவிட்ட ஆண் பெண் இருவகையினருக்கும் தங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஆகியவரின் கருத்துக்கள் ஏற்புடையதாக இருப்பதில்லை. முரண்பாட்டோடுதான் அவர்களோடு வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள். இதே முரண்பட்ட மனோநிலையில்தான் அவர்கள் பெரியவர்களாகவும் ஆகிறார்கள். பிடிவாதத்தையும் கருத்து வேற்றுமைகளையும் வளர்த்து கொண்ட நிலையிலேதான் அவர்களுக்கு திருமணமும் நடைபெறுகிறது. அதனால் கணவன் மனைவி உறவிலும் சில மாதங்களில் கருத்து வேற்றுமை வளர துவங்கி விடுகிறது. திருமணத்திற்கு முன் அவர்களிடம் குணமாகிய நான் சொல்வதே சரி, நான் செய்வதே சரி, எனக்கு எல்லாம் தெரியும் எனும் தீய குணம் மீண்டும் எழுச்சி பெற்று கணவன் மனைவி இடையே வெறுப்பு வளர்கிறது. ஜோதிடர்கள் பார்க்கும் திருமண பொருத்தம் இங்கு புறமுதுகு காட்டி ஓடிவிடுகிறது. அதனால் மனவேதனையும் வளர்கிறது. இதுவே முற்றிய நிலையில் உடல் நோயையும் மனநோயையும் உருவாக்கி மன வாழ்க்கையே ஒரு நரகமாக்கி விடுகிறது. ஆசான் அருள் தந்தை அவர்கள் திருமண வாழ்வை என்றும் மனம் நிறைந்த இனிய வாழ்வாக நடத்த மனதை வளப்படுத்தும் மனவளக்கலையை போதித்துள்ளார். வாழ்வின் நோக்கத்தை தெளிவுபடுத்தி கணவன் மனைவி உறவின் புனிதத்தை விளக்கி இனிமையாக வாழ வழிகாட்டுகிறார். நற்பண்பும் பேரறிவும் ஆரோக்கியமும் மிக்க குழந்தைகளை எப்படி பெறுவது என்பதையும் ஆசான் அவர்கள் தெளிவாக புரிய வைத்துள்ளார். நம் மன்றங்களில் தரும் முறையான உடற்பயிற்சியையும் தியான பயிற்சியையும் செய்து வரும்போது மனம் தெளிவடைகிறது. என்ன செயல் செய்தால் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நன்மைகளை பெற முடியும் என்ற தெளிவும், சரியான முடிவுகளை எடுத்து செயல்படுத்தும் மன உறுதியும் ஏற்படுகின்றன. மேலும் நட்பு கொள்ளும் நபர்களின் உள் மனத்தை அறிந்து தீய நபர்களிடமிருந்து விலகி நன்மை பெற முடியும். நல்லவர்கள் நட்பு இயற்கையாக வந்து சேரும். இதன் மூலம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம் வாழ்வில் என்றும் அணையாத ஒளிவிளக்கை ஏற்றி வைக்கிறார். பெரும்பாலான குடும்பங்களில் என் மகன் என் பேச்சை கேட்பதில்லை, அதுவும் திருமணத்திற்கு பின் எங்களை அறவே மதிப்பதில்லை. மருமகளோ படுமோசம். இவளை மருமகளாக அடைய என்ன பாவம் செய்தோனா என்று சிலர் புலம்புவதை கேட்கிறோம். ஏன் இந்த நிலை? நாம் ஒரு டிவி வாங்கினால் எந்த கம்பெனி டிவி நல்லது, நீண்ட காலம் உழைக்கக்கூடியது என விசாரித்து வாங்குகிறோம். எவ்வாறு உபயோகிப்பது என்பதற்கான குறிப்புகளையும் வாங்கி அதில் கூறப்பட்டுள்ளபடி செய்கிறோம். நாம் பூச்செடிகளும் காய்கறி கனிவகை செடிகளும் பயிரிடுகிறோம். செடியோ அல்லது விதையோ வாங்கும் பொழுது அதன் சிறப்பு அம்சங்களை கேட்டறிகிறோம். பயிரிடும் முறைகளை பற்றிய குறிப்பையும் மறவாமல் வாங்கி வருகிறோம். உதாரணமாக ஒரு ரோஜா செடி வளர்க்கிறோம் என்று வைத்து குறிப்பில் கூறப்பட்டுள்ளபடி குழி எடுக்கிறோம்,
மண்ணும் எருவும் போட்டு நிரப்புகிறோம், நடவு செய்கிறோம், தண்ணீர் ஊட்டுகிறோம். கண்ணும் கருத்துமாக அடிக்கடி குறிப்பை பார்த்து பார்த்து மேலுரமிட்டு களை பறித்து வளர்க்கிறோம். சில மாதங்கள் கழித்து ஒரு பூ பூத்தவுடன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பெரிய சாதனை சாதித்து விட்ட பெருமை நமக்கு. எதற்கு? ஒரு சாதாரண ரோஜா பூவிற்கு வெறும் 5 ரூபாய் கொடுத்தால் ஒரு ரோஜா வாங்கலாம். ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். குழந்தை இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வகுப்பில் முதல் குழந்தையாக இருக்க வேண்டும். பள்ளியில் எத்தனை பரிசு கொடுத்தாலும் என் மகனே அனைத்தையும் வாங்கி வர வேண்டும். அந்த அளவிற்கு உடல் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். படிப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு என்ன முன்னேற்பாடுகளை செய்தோம்? வெறும் ரோஜா செடிக்கே எத்தனையோ முன்னேற்பாடுகளை செய்து பார்த்து பார்த்து பயிரிட்டோம். ஆனால் நமது எதிர்காலமான நம் குழந்தை செல்வங்களுக்காக நம் பெற்றோரின் பங்களிப்பாகிய பெற்றோரின் பங்களிப்பாக என்னத்தை சாதித்தோம்? சாதாரண ரோஜா செடிக்கு எத்தனை கவனம் செலுத்தி வளர்த்தோம், பூத்தவுடன் எத்தனை ஆனந்தப்பட்டோம். நம் வருங்கால வாரிசான நமது குளம் தளக்கி வைக்க நாம் பெறும் நமது குழந்தைகளை நாம் உருவாக்குவதற்கு முன் நாம் எந்த முன்னேற்பாடுகளாவது செய்தோமா? சற்று சிந்திப்போம். ஒரு நல்ல செடியோ மரமோ வேண்டும் என்றால் மண் நல்லதாக இருக்க வேண்டும், விதை சிறந்ததாக இருக்க வேண்டும். விவசாய இலாகாவில் ஹைபிரிட் விதை தருகிறார்கள். அந்த வீரிய விதைகள் அவர்கள் எப்படி உருவாக்குகிறார்கள்? தரம் மிகுந்த விதைகளிலிருந்து பொறுக்கி பிரித்து எடுத்து தருகிறார்கள். இவ்வாறு செய்வதனால் போட்டவுடன் உழைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், காய்ப்பு காலத்தில் முழு பலன் தருவதாக இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எங்கேயோ இருந்த ஆணையும் வேறு ஒரு இடத்தில் இருந்த பெண்ணையும் சேர்த்து திருமணம் செய்து வைக்கிறோம். அவர்கள் குடும்ப வாழ்வில் ஈடுபடுகிறார்கள். குழந்தை பெற்ற பின்பு அது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை. குழந்தை பிறப்பு என்பது பை ஆக்சிடென்ட் என்பார்களே, அப்படித்தான் நடக்கிறது. பாட்டு பாடினார்கள் பாருங்கள், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ என்று. அப்படித்தான் இருக்கும். கணவன் மனைவி இடத்தில் இருந்த வேண்டாத பதிவுகள் அனைத்தும் அவர்கள் குழந்தைகளிடத்தில்தானே போய் சேரும். வேண்டாத குணங்கள் உள்ள குழந்தை, ஆரோக்கிய குறைபாடு உள்ள குழந்தை, அறிவுத்திறன் குறைந்த குழந்தை தானே பிறக்கும். வித்தில் முன்னோர்கள் 7 தலைமுறையாக செய்த பாவப்பதிவுகள் உள்ளன. பரம்பரை குணங்களும் வியாதிகளும் உள்ளன. இவைகளை போக்கி வித்தை வீரிய வித்தாக செய்ய வேண்டும். இதற்காக உடலை ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடலையும் மனதையும் ஆரோக்கியமானதாக வைத்துக் கொண்டால் வித்து வீரியம் உள்ளதாக ஆரோக்கியமானதாக இருக்கும். பிறக்கும் குழந்தையும் ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் அறிவாற்றல் மிக்கதாகவும் இருக்கும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சியும் வித்துவை வீரியமும் தூய்மையும் மிக்கதாக காயகல்ப்பு பயிற்சியும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள தியான பயிற்சியும் முறையாக செய்ய வேண்டும். இத்துடன் அறவாழ்வையும் மேற்கொள்ள வேண்டும். அறவாழ்வு பாவப்பதிவுகள் அனைத்தையும் போகும். கணவன் மனைவி உறவு மிக முக்கியமானது. கருத்து வேற்றுமையட்டமான ஓர்மை உறவு இருவருக்கிடையே இருக்கும்படி ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ வேண்டும். வருங்கால வாரிசை அழகுள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக, பற்றுடல் கொண்டதாக,
அறிவாற்றல் மிக்கதாக பெற்றெடுக்க வேண்டும். குழந்தைகளின் வாழ்க்கையை ஒளிமயமானதாக்க வேண்டும். பொதுவாக உலக அளவில் சாதாரண குடிமகன் முதல் உலகின் முதல் தர பணக்காரர் வரை பெரும்பாலான வீட்டில் கணவன் மனைவி உறவு கருத்து ஒருமித்ததாக இல்லை. சிலரிடம் மன வெறுப்பு அடிப்படையில் இருக்கும். சில வீட்டில் கடும் வாக்குவாதத்துடன் சில நாள் பேசாவிரதம் இருக்கும். சில வீட்டில் வாக்குவாதம் அடித்தையில் முடியும். சில குடும்பத்தில் மனைவியை வீட்டை விட்டு துரத்துவது அல்லது கணவன் வீட்டை விட்டு ஓடுவதும் உண்டு. சில குடும்பங்களில் மனைவி தற்கொலை அல்லது கணவன் தற்கொலையும் உண்டு. நமக்கு தெரிய கணவன் தற்கொலைகளும் நிறைய நடந்துள்ளது. இது தவிர எண்ணற்ற இளம் பெண்கள் கணவனால் கொல்லப்பட்டதும் உண்டு. மாமனார், மாமியார், கணவன் இவர்கள் சேர்ந்து பெண்களை கொள்வதும் உண்டு. இது போன்ற கொடிய செயல்களால் பிரச்சனைகள் தீர்வதற்கு பதில் அதிகமாகிக் கொண்டேதான் போயிருக்கின்றன. ஏன் இந்த நிலை? இது போன்ற மனித தன்மையற்ற வாழ்க்கை முறையில் வாழும் சமுதாயத்தோடு இணைந்து நாமும் வாழ்ந்து வருவதால் தான் வீட்டில் கணவன் மனைவி உறவு சரியானபடி இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்முடன் ஒன்றி வாழ்ந்து வருகின்ற நமது மக்களுக்கும் நமக்கும் உறவு ஒத்ததாக இல்லை. இந்த உண்மையை உணராத நிலையில் நாம் இருந்து கொண்டுதான் என் மக்கள் என் பேச்சை கேட்பதில்லை என்று புலம்பலுடன் இன்று நாம் வாழ்ந்து வருகிறோம். மேலும் திருமணத்தின் போது பெரும்பாலும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்துடன் தான் உள்ளோம். பெரும்பாலான குடும்பங்களில் சில வருடங்களில் நோய் வந்து விடுகிறது. இவற்றுக்கான காரணத்தை ஆசான் அவர்கள் ஒரு பாடல் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண்கள் பெண்கள் அவரவர் துணைவர்களை வருந்த செய்தால் துன்ப அலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம், நோய்கள் உண்டாம். நாம் இந்த பாடலோடு ஒன்றி நின்று நம் திருமணத்தில் இருந்து இன்று வரை நம் வாழ்க்கை துணைக்கு கணவன் மனைவிக்கும், மணவன் மனைவி கணவனுக்கும் எத்தனை முறை மன வருத்தம் துன்பம் தந்துள்ளோம் என்பதை மனக்கண்ணால் காண்போம். இப்போது நமக்கு இதுவரை வந்த நோய்களுக்கும் இனி வரும் நோய்களுக்கும் விடை கிடைக்கும். வாழ்வின் உண்மை தத்துவத்தை உணராத நிலையில் வாழ்ந்ததன் காரணமாக குதூகலம் நிறைந்து இருக்க வேண்டிய குடும்ப வாழ்வை குறைகள் நிறைந்த இருளடைந்த மனத்துடன் வாழ்ந்து வருகிறோம். குறைகளை களைவோம். இன்ப ஊற்று இருவரடைப்படுக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன்புகள் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் களைப்பார்கள். இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை ஆசான் அருள்தந்தை அவர்களால் நாம் கற்றுத்தரப்படும் தியான நிலையில் நின்று வாழ்க வளமுடன் என்ற மகா மந்திரத்தை யாரை நினைத்து கூறினாலும் அவருக்கும் நமக்கும் ஆத்மார்த்தமான இனிய உறவு வளரும். ஆகவே ஆசான் நமக்கு கற்றுத்தரும் தியான முறைகளை முறையாக பயின்று கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் வாழ்த்தி ஆத்மார்த்தமான மன உறவை வளர்ப்போம். வித்து தொடரான மக்களுக்கும் நமக்கும் இடையே இனிய உறவை வளர்ப்போம். இதே வழியில் நமது மருமக்களுடனான உறவையும் இனிமையாக்கிக் கொள்வோம். தாய் தந்தையான பெரியோர்களுடனும் மனமொத்த உறவை வளர்ப்போம். இந்த வழியிலே குடும்ப வாழ்வை நடத்தி இந்த மனநிலையில் பழகிக் கொண்டால் நாம் தொடர்பு கொள்ளும் உறவினர் நண்பர்களுடனும் மனமார்ந்த உறவை வளர்த்துவதுடன் அவர்கள் குடும்பத்தையும் அமைதி மிக்க குடும்பமாக மாற்ற நாம் வழிகாட்ட முடியும். நம் வீட்டில் துவங்கிய அமைதி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளிலும் உருவாகும்.
படிப்படியாக ஊர், நாடு, உலகம் என்று இன்னும் சில ஆண்டுகளில் உலகம் முழுவதும் அமைதி மிக்கதாக மாறிவிடும். இந்த வழியில்தான் உலக அமைதியையும் உருவாக்க முடியும். உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தால்தான் தனி மனிதனும் அமைதியாக வாழ முடியும். தனி மனிதன் அமைதியாக வாழ்ந்தால்தான் உலக அமைதி வரும். இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் நாமும் நம் அன்பு குடும்பமும் மனவளக்கலை மன்றத்தில் சேர்ந்து மனதை வளப்படுத்திக் கொள்வோம். படிப்படியாக உலக அமைதியை பெறுவோம். நம்மை வழிநடத்தி செல்ல ஆசார் மகரிஷி காட்டிய வழியில் எண்ணற்ற பேராசிரியர்களும் மனித வள மேம்பாட்டிற்காகவும் உலக அமைதிக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உள்ளார்கள். அவர்கள் அருள் தொண்டினை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாமும் உலகமும் பயனடைவோம். மற்றும் ஒருமுறை எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்ரி. வாழ்க வளமுடன், மிக்க நன்றி அம்மா. நன்மக்கட்பேறு என்ற தலைப்பிலே மகாத்மா காந்தியின் புதல்வர்களை உதாரணமாக காட்டி வேதாத்திரியை எவ்வளவு முக்கியம் நன்மக்கட்பேராக மாற்றுவதற்கு என்பதை உரையாற்றியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி, நல்ல செய்தியை அளித்திருக்கிறீர்கள். இப்போது அறிவிப்பு, இன்று மாலை மற்றும் நாளைய அறிவிப்புகள். இன்று மாலை 4:15 சாந்தி தவம் ஏற்ற உள்ளோம். 4:45 உலக அமைதிக்காக 108 வாழ்த்திருக்கின்றோம். கன்னடத்திலே ஹார்ட் அண்ட் யோகிக் லைஃப் ஸ்டைல் என்ற தலைப்பிலே சந்திரிகா ராஜா அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். 5:30 உலக அமைதி வாழ்த்து. நாளை நிகழ்ச்சிகள், நாளை 2:00 ஸ்கை ப்ரொஃபஸர் அருளாநந்தி அவர்கள் குருவின் சிறப்பு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குரு என்ற தலைப்பிலே 2:30 பேச இருக்கிறார்கள். 2:00 தவம். கன்னடத்திலே 4:15 தவம். அதையடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சந்தியா நாகராஜ் அவர்கள் எக்ஸலண்ட் எஜுகேஷன் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து பயன் பெறுவோம். இப்போது அம்மாவிடம் உரையாற்ற தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி உரையாற்றலாம். ஸ்ரீராம் ஆத்மஸ்ரீ அவர்கள். குருவே துணை, நான் சாய்ராம் ஆத்மஸ்ரீ ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான உரை. இன்று வந்தம்மா என்னுடைய பிறந்த நாள், அதனால சாய்ராம் ஆத்மஸ்ரீக்கு அருட்காப்பு போட்டு அவங்கள நீங்க வாழ்த்தணும், எல்லாரும் துரியநிலையிலிருந்து வாழ்த்தணும் என்று விரும்புறேன். செய்ய முடியுமாம்மா? வாழ்க வளமுடன். கண்டிப்பா செய்யலாங்க. நன்றிம்மா. அருட்பேராற்றல் கருணையினால் ஆத்மஸ்ரீ அவர்கள் நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ அனைத்து அன்பர்களும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். ஆத்மஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனநிறைவாயிருக்கு. நன்றி அம்மா, உங்களோட உரையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்களோட தொண்டு மென்மேலும் சிறக்க எல்லாம் வெள்ள இறையர்களும் குருவர்களும் துணை புரியுமாக. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அனைவருக்கும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் இலங்கையில இருந்தம்மா.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க பேச்சில இருந்து அது புரிஞ்சிட்டு அதனால தான் கேட்டேன். வாழ்க்கை. நான் இன்னைக்கு மாலை காஞ்சிபுரத்துல உரையாற்றேன், மௌனமாயிரு 4:30 கூடுவாஞ்சேரிக்கே மகரிஷி என்னுடைய பிறந்த நாளுக்கு அவர் பிறந்த ஊருக்கே கூட்டிட்டு போறாரு. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாகராஜையா அன்மூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க நாகராஜ். பெங்களூர் ஆழியார்ல வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல எப்படி ஒரு நல்ல குழந்தை வரணும் அப்படின்றது வேதாத்ரி என்ன சொல்லுது அப்படின்றத மிக தெளிவா சொன்னீங்க. புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு நல்ல உரை ஒரு நல்ல தேவையா இருக்கும். அதாவது இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வயசானவங்க, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இந்த நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு மந்திரமா இருக்கட்டும். நல்ல ஆழமான கருத்து நல்ல பதிவு பண்ணீங்க மைசூர்ல இருந்து. வாழ்க வளமுடன். உங்களுடைய சேவை மேலும் தொடரணும். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்க வளமுடன். ஐயா கருணாகரன் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஆல்ரெடி பேசிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பி ஒரு சந்திர அதை நான் முதல்ல ஹேண்டில் பண்ணிட்டேன். நீங்க திரிய வந்திருக்கீங்கன்ட்டு நானு. அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. நான் ஒன்று மனதுல நினைச்சேன், அதான் மகரிஷி திருப்பி கூப்பிட்டு இருக்காரு போல. நான் வந்து இந்த காஞ்சிபுர ஜூம் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து சட்டில் கொடுத்துருக்குறேன். விருப்பமானவர்கள் 4:30 காஞ்சிபுரம், 4:00 தவம், 4:30 வந்து எனது உரை மௌனமாயிரு என்றது இருக்கும். அப்புறம் 5:00 ஜூம் வீடியோவில் கூட அவங்க எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு விருப்பம்டா இணைந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா முடிச்சுக்கலாங்களா? ஒருத்தர் இல்லைன்னா முடிச்சுக்கலாங்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நம்ம பசங்களை வளர்க்கும் போது இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும், லாயராக வரணும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும், அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்குறோம். ஆனால் நல்ல ஒரு குடிமகனாக வரணும் என்பதை நாம் சொல்ல மறந்துடுறோம். அதுக்கான கல்வியிலையும் அதுக்கான ஒரு வழிமுறைகளை காணும். இங்கே நல்ல கல்வி நிலை இல்லை. ஒருத்தர் இன்ஜினியர் ஆக்குது, டாக்டர் ஆக்குது, ஆனால் நல்ல மனிதனாக ஆக்கலை. வேதாத்திரியம் ஒன்று தான் நல்ல மனிதராக ஆக்கும் என்ற ஒரு நல்ல கருத்தை சிந்தனையை நமக்கு அளித்தார்கள் கனகலதா அவர்கள். அவர்களை வாழ்த்தும் நேரம். அனைவரும் துரிய நிலைக்கு வருவோம் என்று நம்முடைய இணைந்து நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி கை ப்ரொஃபஸர் கனகலதா மேடம் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பிலே இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணை தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா தணபதி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை மதியம் 2:00 அனைவரும் இணைவோம், பயன் பெறுவோம். உலக நல்ல வாத்தோடு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறோம். வாழ்க வளமுடன். பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்.
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.